உலகநாயகன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என்ற அசல் தயாரிப்புல நம்ம ரங்கூன் படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிச்சிட்ருக்க படம் தான் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இப்போதைக்கு இந்த, இந்த படத்துக்கான தலைப்பை வந்து வைக்கவே இல்லை இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷா மியூசிக் பண்ணுறாரு இப்போது அயலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு அவங்க அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் இப்போது இந்த படம் என்ன கண்டிஷன்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு விசாரிச்சா இந்த படத்தோட கடைசி ஷெடியூல் வந்து ரொம்ப மும்மரமாக போயிட்டுருக்கு ஏற்கனவே காஷ்மீர் ஷெட்யூல் அறுபது நாட்கள்னு சொல்லி தொண்ணூறு நாட்கள் இழுத்துட்டாங்க ஸோ இதனாலேயே ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் என்ன அசல் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி மீதும் சிவகார்த்தியின் மீதும் ரொம்பவே இருக்காங்க அப்படின்னு தகவலாக வந்துச்சு இப்போது இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கு எப்போது அப்படின்னா அதாவது அடுத்த வருடம் மார்ச் இருபத்தி தேதி அல்லது மே மாதம் முதல் வாரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களா அதாவது அயலான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் இந்த படம் மார்ச் இருபத்தி ஒம்பது அல்லது மே மாதம் முதல் வாரம் இப்போது ஆரம்பத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போது தள்ளி போனது காரணம் அயலான் தான் சரி இப்போது இந்த படத்தோட டைட்டிலேயே அறிவிப்பாங்களா ஃபஸ்ட் லுக்கேச்சு விடுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக விட போகிறாங்க அது எப்போனா வர நவம்பர் ஆறாம் தேதி இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ஸோ நிச்சயமாக அதில் டைட்டிலை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்